தென்னிந்தியாவின் மிகவும் பழமை வாய்ந்த தங்க நகைகள் அபர்ண சுங்கு அவர்களின் வடிவமைப்பில் கோவை தி ரெசிடென்சி ஹோட்டலில் செப்டம்பர் 16 முதல் 18 வரை நடக்கிறது. சூப்பர் ஃபீடிங் ஃபார்ம் இயக்குனர் கவிதா பழனிசாமி, இந்தியா யூனிவர்ஸ் எர்த் மற்றும் அம்மா சேவை அறக்கட்டளை நிறுவனர் சோனாலி பிரதீப், ஆப்காம் விட்டெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் பிரித்திகா பாலாஜி மற்றும் ஃபாரஸ் அப்பியரல்ஸ் இயக்குனர் பல்குனி பட்டானி உள்ளிட்டோர் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கலசா ஸ்பைன் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் தனித்துவமிக்க தேர்வு செய்யப்பட்ட கைவினை நகைகளின் கண்காட்சியை செப்டம்பர் 16 முதல் 18 வரை நடத்துகிறது. இதில் கொரோனா நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் வகையில் 2 முறை தடுப்பூசி போட்டுக்கொண்ட பணியாளர்கள் கோவிட் விதிமுறைகளை பின்பற்றி பணியமர்த்தப்பட்டுள்ளனர். உங்கள் பாதுகாப்புக்கும் வசதிக்கும் அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றப்படுகின்றன. கலசா அன்பையும் அதை வெளிப்படுத்தும் கலைநயமிக்க நகைகளையும் கொண்டு வந்துள்ளது. அழகான வடிவமைப்பு தங்கம், வைரம், ஜடா, வெள்ளி நகைகள் கொண்டு வந்துள்ளது. மணப்பிணிக்கென தயார் செய்யப்பட்ட பட்டை தீட்டப்பட்ட வைரத்தில் அருமையான தீட்டிய வைரம் மற்றும் ஜெம்ஸ்டோன் பதிக்கப்பட்டு தரப்படுகிறது. இவை தவிர பூஜை அறை மற்றும் இரவு உணவு டின்னர் செட் இடம்பெறுகின்றது. கலசா என்றால் பழமையும் அதோடு அழகும் கலந்த அதிநவீன காலத்திற்கு ஏற்ற தனிப்பட்ட வகைகளும் பெயர் பெற்ற நகைகளாக திகழ்கின்றது. கலை மற்றும் கலாச்சார நகை உற்பத்திக்கென மிகுந்த பாரம்பரியம் மிக்கது. தனித்துவமிக்க கைகளால் வினையப்பட்ட நகைகளுக்கு பெயர் பெற்றது. தனித்தன்மையோடு பல்வேறு வகைகளை கொண்டது. கலசாவின் இயக்குனர் அபிஷேக் சந்தா மற்றும் சந்தா ஸ்ரீனிவாஸ் இந்த கண்காட்சியை எவ்வித லாப நோக்கமும் இல்லாமல் நேர்த்தியான அருமையான நிகழ்வாக மாற்ற மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். கம்பீரமான பாரம்பரிய நகை கலெக்ஷன்களை அடிப்படையாக கொண்ட இந்த கண்காட்சியில் தங்கம், வைரம் மற்றும் ஜடாவ் நகைகள் இந்திய நகைகளின் ஆணிவேராக திகழ்கிறது. ஒவ்வொரு நாளும் விதவிதமாக அணிவதற்கேற்ற நகைகள் முதல் மணப்பின் அலங்காரத்திற்கு சிறப்புமிக்க நகைகள் வரை விழாக்கால நகைகள் என பல்வேறு வகை நகைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் தேர்வு செய்ய இந்த கண்காட்சி பெரிதும் உதவுகிறது. துவக்கு விழாவில் அபிஷேக் சந்தா பேசுகையில், கண்காட்சியை காண வருவோருக்கு விருந்தாக இது அமையும். வாங்கி மகிழும் வாடிக்கையாளர்களுக்கு அணியும் போது கம்பீரமான உணர்வு எப்போதும் கிடைக்கும். மாபெரும் இந்திய கலாச்சார பண்பாடுகள் அடிப்படையில் ஒவ்வொரு நகையும் மிகுந்த கவனத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. பெரிதப்படுத்தப்பட்ட அழகிய வடிவமைப்பு கலெக்ஷன்களை மகளிருக்கு அழகு சேர்ப்பதும் பெருமித உணர்வை தரும் என்றார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் கலஷ் ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு கியூரேட்டட் ஜுவல்லரி டிசைனர் ஜுவல்லரி புட்டிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹோட்டல் ரெசிடென்சி டவர்ஸில் அவினாஷி ரோடில் இருக்கிற கோவையில் அமைந்துள்ள ரெசிடென்சி டவர்ஸில் இன்றைக்கி அப்பர்ணா சுங்கோ அவங்க வந்துட்டு டிசைன் பண்ண ஜுவல்லரி எக்ஸிபிஷனில் இருக்கேன். எப்போவுமே வந்துட்டு சொல்லுவாங்க, மண்ணிலும் பொண்ணிலுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அது எப்போவுமே வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பொண்ணு அப்படிங்கிறது அதுக்கு நிறைய வரலாறு இருக்குது. நிறைய பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு எலமெண்ட், ஒரு உலோகமாக இருக்குது. அதனால் அதில் எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில். இப்போவுமே அதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரியை எங்கேயுமே கிடைக்காத ஒரு டிசைன்ஸை எங்கேயுமே கிடைக்காத, ஸோ நம்ம கோயம்புத்தூரில் கோவை மக்களுக்கு கிடைக்காத, அதாவது நம்ம டிசைனர் ஜுவல்லரி வேணும் அப்படின்னா பெங்களூர் இல்லாட்டி ஹைதராபாத், பாம்பே, டெல்லின்னு போகக்கூடிய, அங்கே போய் வாங்கக்கூடிய அந்த அளவுக்கு நல்ல டிசைனர் ஜுவல்லரி வந்துட்டு கோயம்புத்தூரில் நமக்காக ப்ரொவைட் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு வரமாக இருக்குது. அதனால் கோயம்புத்தூரில் டிசைனர் ஜுவல்லரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸில் மட்டும்தான் அவைல் பண்ண முடியும். எவ்வளவோ ஷோரூம்ஸ் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருந்தால் கூட, எவ்வளவோ டிசைன்ஸ் இருந்தால் கூட, இந்த மாதிரி கியூரேட்டட் ஜுவல்லரி அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு ரொம்ப சிலர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நம்மளுடைய கோவைக்கு இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணி மக்களுக்காக வாங்குறதுக்கு உண்டான ஒரு அவைலபிலிட்டி வச்சுருக்கிறது, கோவை மக்கள் அனைவருமே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நியூஸை பார்க்குறவங்க ரெசிடென்சி டவர்ஸில் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 16, 17 மற்றும் 18 நிச்சயமாக வந்து உங்களை ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்தால் உங்களுக்கு இப்போ தான் நான் ஜுவல்லரி எல்லாமே ஃபுல்லாக ஒரு விசிட் பண்ணினேன். உங்களுக்கு 50,000 எவ்வளோ வேணால் இருக்குது. வந்தால் நிறையா ப்ரொச்சஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு வாங்க, வாங்காட்டி பரவாயில்ல, நீங்கள் புக் பண்ணிவிட்டு லேட்டராக வாங்கிக்கலாம். ஸோ யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஹியர். ஆனால் நிச்சயமாக இங்கே இருக்கிற ஜுவல்லரி நீங்கள் அனைவருமே விசிட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஜுவல்லரிக்கு ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க, அதுக்கு மேனுவலோடு கொடுக்குறாங்க. நம்ம புராண கதைகள் அதெல்லாமே வச்சுட்டு ஒரு நெக்லஸ், நான் போட்டிருக்கிற இப்போ நெக்லஸ் கூட இதில் ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மெய்மறக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு இவங்க சொல்லும்போது. ஒரு ஜுவல்லரி கொடுக்கும்போது அதில் ஸ்டோரியோட மேனுவலோட கொடுக்குறாங்க, அது வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் அனைவருமே இங்கே வந்து நிச்சயமாக அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பயனடையணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த, இந்த வாய்ப்பு கொடுத்த அப்பர்ணா சுங்கோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிக்க விரும்புகிறேன்.